வணக்கம். இன்று அக்டோபர் 4, 2018. மிஸ்டர் சே இணையதள வானொலி வழங்கும் நீலகிரி மாவட்ட செய்திகளோடு நந்தினி. உதகைக்கு சுற்றுலா வந்த 7 பேர் சென்ற வாகனம் கல்லட்டி மலைப்பாதையில் விபத்துக்குள்ளாகியது. இந்த விபத்தில் 3 நாட்களுக்கு பிறகு 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். 5 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 30ஆம் தேதி சென்னையை சார்ந்த 7 பேர் உதகைக்கு சுற்றுலா வந்து கடந்த 1ஆம் தேதி காலை முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு வாகனத்தில் சென்றுள்ளனர். மீண்டும் அவர்கள் உதகை திரும்பி அவர்கள் தங்கிய ஹோட்டல் அறையை காலி செய்யாததால் சந்தேகமடைந்த ஹோட்டல் மேலாளர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். போலீசார் அவர்களின் செல்போனிற்கு தொடர்பு கொண்டபோது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கடைசியாக பேசிய செல்போன் சிக்னலை கொண்டு உதகை அருகே உள்ளத்தி செல்போன் டவரில் தொடர்பு கண்டறியப்பட்டது. அதன் அடிப்படையில் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி சண்முகப்பிரியா அவர்களின் உத்தரவின் பேரில் அவர்களை வனப்பகுதிக்குள் தேடும் பணி நடைபெற்றது. அப்போது உதகை மசினக்குடி கல்லட்டி பாதையில் 35வது கொண்டை ஊசி வளைவில் அவர்கள் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளாகி 200 அடி பள்ளத்தில் விழுந்திருப்பது கண்டறியப்பட்டு உடனடியாக அவர்களை மீட்கும் பணியில் வனத்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர். இதில் விபத்து நடந்து 3 நாட்கள் ஆனதால் 7 பேரும் உயிரிழந்திருக்கலாம் என்று எண்ணிய நிலையில் 2 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிருடன் மீட்கப்பட்டனர். 5 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோத்தகிரியில் நோயால் பாதிக்கப்பட்ட லாரி ஓட்டுநர்களுக்கு தமிழ்நாடு லாரி ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் நிதியுதவி அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு லாரி ஓட்டுநர்கள் சங்கம் கோத்தகிரி கிளையில் உறுப்பினர்களாக உள்ளவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு சங்கம் சார்பில் பல்வேறு உதவிகள் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் இரத்த புற்று நோயால் பாதிக்கப்பட்ட கோத்தகிரி அரவேணு பகுதியைச் சேர்ந்த கலைமணி என்பவருக்கு 30,000 பாண்டியநகர் சேர்ந்த ஓட்டுநர் அசோக்குமாருக்கு சிகிச்சை பெற 10,000 மற்றொரு ஓட்டுநர் ராமச்சந்திரனுக்கு 10,000 நிதியுதவி அளிக்கப்பட்டது. சங்கத்தின் மாநில செயலாளர் இந்த நிதியுதவியை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ராமச்சந்திரன், ராஜசேகர், ராஜா, கலைமணி, சிவகுமார், சஜீஷ், சசி, செல்வகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூடலூர் தாலுகா தேவர்சோலை பேரூராட்சிக்குட்பட்ட தேவன் 1 பகுதியில் இருந்து தேவன் 2 மற்றும் பாலவயல் உள்ளிட்ட கிராமங்களுக்கு சாலை செல்கிறது. ஆனால் இந்த சாலை பழுதாகி குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இந்த வழியாக கூடலூரில் இருந்து தேவன் 2 பகுதிக்கு அரசு பேருந்து மற்றும் தனியார் வாகனங்கள், ஜீப்புகள், ஆட்டோக்கள் இயக்கப்படுகிறது. ஆனால் சாலை மோசமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் அவசர காலங்களில் நோயாளிகள், கர்ப்பிணிகளை மருத்துவமனைக்கு விரைவாக கொண்டு செல்ல முடியாத நிலை இருந்து வருகிறது. எனவே அந்த சாலையை புதுப்பிக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் இதுவரை நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. இதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் தேவன் 1 பகுதியில் உள்ள அந்த சாலையை பொதுமக்களை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதற்காக குண்டும் குழியுமாக கிடந்த பகுதியில் மண் மற்றும் கற்களை போட்டு நிரப்பினர். சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் சாலை சீரமைக்கப்பட்டது. இதனால் தற்காலிகமாக அந்த வழியாக வாகனங்கள் சிரமமின்றி செல்ல முடிகிறது. இதுகுறித்து பொதுமக்கள் தெரிவித்தது, பல ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக கிடக்கும் சாலையை புதுப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். அதற்கு நிதி ஒதுக்கீடென்றும் விடப்பட்டுள்ளது. விரைவாக சாலையை புதுப்பிக்கும் பணி நடைபெறும் என்று அதிகாரிகள் தரப்பில் விளக்கமும் அளித்து வருகின்றனர். ஆனால் இதுவரை சாலையை புதுப்பிக்கும் பணி எதுவும் நடைபெறவில்லை. எனவே நாங்களே இணைந்து சாலையில் குண்டும் குழியுமாக இருந்ததை சீரமைத்துள்ளோம் என்று தெரிவித்தனர். அன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பலத்த இடியிடித்ததால் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு 8:30 அளவில் தொடர்ந்து 5 நிமிடங்கள் பலத்த இடி இடித்தது. இதனால் அன்னூர், ஜீவாநகர் பகுதிகளில் வீடுகள் மற்றும் வீடுகளில் உள்ள பொருட்கள் அதிர்ந்துள்ளன. இதனால் பொதுமக்கள் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதோ என அச்சமடைந்தனர். இதுகுறித்து அன்னூர் வட்டாட்சியர் பழனிசாமி கூறியது, நேற்று இரவு தொடர்ந்து 5 நிமிடங்கள் பலத்த இடி இடித்ததால் வீடுகளில் அதிர்வு ஏற்பட்டது. இது நிலநடுக்கம் இல்லை, இதனால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று தெரிவித்தார். இத்துடன் நீலகிரி மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இன்று அக்டோபர் 4, 2018. நமது மிஸ்டர் சே இணையதள வானொலியின் இன்றைய செய்திகள். வாசிப்பவர் பெனாசிர். தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக சில மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ரொனால்டோ மீதான பாலியல் புகார் மீது அமெரிக்க போலீசார் மீண்டும் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இலங்கையில் ஒரே இடத்தில் 150 மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருப்பது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் இன்று தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர்.
விடுப்பு போராட்டத்தால் சம்பளம் பிடித்தாலும் பிரச்சினை இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். ஆப்கானிஸ்தானில் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினரின் அதிரடி நடவடிக்கையில் 24 மணி நேரத்தில் நாடு முழுவதிலும் 68 பயங்கரவாதிகள் கொன்று குவிக்கப்பட்டனர். ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியால் இறக்குமதி செலவு அதிகரித்து உரங்களின் விலை 25 முதல் 40% வரை உயர்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உள்ளாட்சி தேர்தலை அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடத்த மாநில தேர்தல் கமிஷன் திட்டமிட்டுள்ளது. உலக நாடுகளிடையே காணப்படும் வர்த்தக போர் பதற்றம் மற்றும் கச்சா எண்ணெய் விலை உயர்வு ஆகியவற்றின் காரணமாக சர்வதேச அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவிற்கு வீழ்ச்சி அடைந்துள்ளது. மாநிலம் முழுவதும் நடப்பு பருவத்தில் 44 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி செய்வதற்கு வேளாண் துறையினர் இலக்கு நிர்ணயம் செய்துள்ளனர். பிளஸ் ஒன் பாடங்களை நடத்தாத பள்ளிகள் மீது அங்கீகாரம் ரத்து உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் எச்சரித்துள்ளார். பாகிஸ்தானுக்கான நிதியுதவி அளிப்பதற்காக விதிக்கப்பட்ட தடையை நீடித்துள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. வரி மோசடி செய்த சீனாவை சேர்ந்த பிரபல ஹாலிவுட் நடிகை வீட்டுக்காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டார். அவருக்கு 946 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு அமெரிக்காவை சேர்ந்த பெண் விஞ்ஞானி பிரான்சிஸ் அர்னால்ட், ஜார்ஜ் பி. ஸ்மித், பிரிட்டன் விஞ்ஞானி சர் கிரேகரி பி. விண்டர் ஆகியோருக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. பெப்சிகோ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக 12 ஆண்டுகள் பணியாற்றிய சென்னையைச் சேர்ந்த இந்திரா நூயி பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். சிறைகளில் உள்ள மருத்துவ வசதிகள் மற்றும் சுகாதார திட்டங்கள் குறித்த விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத் உயர்நீதிமன்றத்தில் புல்லட் ரயில் திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் 40 வழக்குகளை தொடர்ந்துள்ளனர். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறு தொழில் வளர்ச்சிக்கான தேசிய வங்கி இந்தியாவின் 28 மாநிலங்களில் உள்ள முன்னேற விரும்பும் 115 மாவட்டங்களில் 15,000 இளைஞர்களை சென்றடையும் வகையில் இந்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு முகாமை தொடக்கியுள்ளது. அரசு விழாவில் தன்னை பேச விடாமல் தடுத்ததாக கவர்னர் கிரண்பேடி மீது சபாநாயகரிடம் அதிமுக எம்எல்ஏ அன்பழகன் உரிமை மீறல் புகார் அளித்துள்ளார். உயிர் போகும் வழக்குகளை தவிர மற்ற வழக்குகள் உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாது என உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பற்ற முறையில் உணவுப் பொருட்களை விற்கும் கடைகள் ஹோட்டல்களுக்கு சீல் வைக்கப்படும் என்று பெரம்பலூர் மாவட்ட கலெக்டர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பஞ்சாப் நேஷனல் வங்கி ஆகஸ்ட் மாத நிறைவில் தனது பெரும் கடன்களை ரூபாய் 15,075.07 கோடியாக குறைத்துள்ளது. திரிபுராவில் 40 ஆண்டுகாலமாக வெளிவந்து கொண்டிருந்த தேசர் கதா நாளிதழுக்கு ஆளும் பாஜக அரசு திடீர் தடை விதித்துள்ளது. மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் சிவசேனா கட்சிக்கு வர தயாராக உள்ளனர் என சிவசேனா கட்சியின் மூத்த எம்பி சஞ்சய் ராவுத் கூறினார். ஊராட்சி செயலர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க கோரி முதலமைச்சருக்கு இரத்த கையெழுத்திட்ட மனு அனுப்பும் போராட்டம் கொள்ளிடத்தில் நடந்தது. டீசல் விலை உயர்வை கண்டித்து நாகை மாவட்டத்தில் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்கினர். அமெரிக்காவில் நடந்த கார் விபத்தில் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் எம்எல்சியாக இருந்து வந்த மூர்த்தி என்பவர் பலியானார். மியான்மர் நாட்டின் அரசு ஆலோசகரான ஆங் சாங் சூகியின் கௌரவ குடியுரிமையை கனடா நாடாளுமன்றம் நேற்று ரத்து செய்தது. மந்திரி பதவியை கேட்கும் நோக்கத்தில் சித்தராமையாவை பார்க்க வந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சில எம்எல்ஏக்களை கண்ணில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி சந்திக்க சித்தராமையா மறுத்துவிட்டார். ஸ்டெர்லைட் ஆலையின் 2வது யூனிட் தொடங்க குத்தகைக்கு வழங்கிய நிலத்திற்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்த உத்தரவுக்கு மதுரை ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்தது. மேலும் இந்த விஷயத்தில் சிப்காட் நிர்வாகம் சட்ட விதிகளை பின்பற்றவில்லை என்றும் கருத்து தெரிவித்தது. மைசூர் விழாவில் பங்கேற்க குமாரசாமி, சுதாமூர்த்தி ஆகியோருக்கு மந்திரி ஜி டி தேவகவுடா தலைமையிலான குழுவினர் நேற்று அழைப்புதல் வழங்கி அழைப்பு விடுத்தனர். அடுத்த ஆண்டு முதல் மருத்துவம் சார் படிப்புகளுக்கு ஒரே கலந்தாய்வு நடத்த மருத்துவ கல்வி இயக்கம் திட்டமிட்டுள்ளது. பெங்களூரு நகரில் ஒரே நாளில் 33 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் சேகரித்து சாதனை செய்யப்பட்டுள்ளது. இது விரைவில் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறுகிறது. திருச்சியில் 31வது அகில இந்திய ரயில்வே சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டி தொடங்கியது. புதுச்சேரி காவல்துறையினர் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டும் என்று போலீஸ் டிஜிபி சுந்தரி நந்தா உத்தரவிட்டுள்ளார்.
பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மின்னணு பரிவர்த்தனை ஏலம் மூலமாக ரூபாய் 87.5 கோடிக்கு மஞ்சள் விற்பனை நடந்துள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வராது என்று வினோத் ராய் தெரிவித்துள்ளார். இலக்கியத்திற்காக வழங்கப்படும் JCB விருது பெற பரிந்துரை செய்யப்பட்டுள்ள 5 புத்தகங்களில் தமிழ் எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதி ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்ட பூநட்சி என்ற புத்தகம் இடம்பெறுகிறது. புதுவையில் உள்ள பழைய மதுபான ஆலையில் ரகசிய அறை அமைத்து நூற்றுக்கணக்கான அட்டை பெட்டிகளில் மதுபாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கேரளாவில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மலைப்பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று மாநில முதல்வர் பினராயி விஜயன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகையில் 8 மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்ற வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடந்தது. சென்னையில் முதல் முறையாக மாநகர மற்றும் அரசு விரைவு பஸ்கள் குறிப்பிட்ட பஸ் நிறுத்தத்திற்கு வரும் நேரத்தை பயணிகள் அறிய புதிய செயலி வசதியை வரும் 4 மாதத்தில் அறிமுகப்படுத்த அரசு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. சபரிமலை கோவிலுக்கு செல்ல அடுத்த மாதம் 16ஆம் தேதி முதல் பெண்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்போவது இல்லை என்று தேவசம் போர்ட் அறிவித்துள்ளது. மனிதாபிமான அடிப்படையில் ஈரான் மீதான பொருளாதார தடையை நீக்குங்கள் என்று அமெரிக்காவுக்கு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டாஸ்மாக் பணியாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க டாஸ்மாக் நிறுவன நிர்வாக இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். ரஷ்யாவுடன் S-400 ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் இந்தியா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு, இறக்குமதி செலவு போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படும் பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சென்னையில் இன்று பெட்ரோல் விலை லிட்டர் 1க்கு 15 காசுகள் அதிகரித்து 87.33 ரூபாய்க்கும் டீசல் விலை 22 காசுகள் அதிகரித்து 79.79 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இன்று 22 கேரட் 1 கிராம் தங்கம் 2976 ரூபாய்க்கும் 8 கிராம் 23,808 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 41.60 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 41,600க்கும் விற்பனையாகிறது. இத்துடன் மிஸ்டர் சே இணையதள வானொலியின் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.